லிபர்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் ஆர்ஜி ராதாகிருஷ்ணன் அவர்கள், வணக்கம். வணக்கம். இப்போது முக ஸ்டாலின் அவர்களுடைய நடவடிக்கை குறித்து பல்வேறும் வைக்கிற ஒரு முக்கியமான பார்வை, ஒரு கருத்து என்னன்னா, அமைச்சரவையிலும் அதிமுகவினுடைய தாக்கம் அதிகம் இருக்கு அப்படின்னாங்க. அதை வந்து யாரும் நேர்மறையா எடுத்துக்கல, எதிர்மறையாகவும் பெருசா பேசல. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா, சுகாதாரத்துறை செயலாளர் இருந்தவர் அப்படியே கண்டினியூ ஆவாரு, மாற்றப்படுவார் அப்படின்னா, இப்ப கூட ஏதோ வேற யார் பேரையோ சொல்லி மாற்றப்படுவார்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆட்சியில் இருந்தவரையே தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காரு, அது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அதற்கு பிறகு டிஜிபி, உளவுத்துறை டிஜிபி, இப்படி பலர் மாற்றத்திலையும் வந்து கடந்த கால ஆட்சியில் பரிந்துரைக்கப்பட்டவர்கள், எடப்பாடியால் பரிந்துரைக்கப்பட்டவர்கள், சசிகலா ஆள் என்று அறியப்பட்டவர்கள் என்று பேசப்படுபவர்கள், இவங்களையெல்லாம் அவர் அதிக பதவி கொடுத்து வச்சிருக்கிறாரு, பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு. சோ இதெல்லாம் ஒரு நேர்மறையான விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்தது. அது உச்சகட்டமா இப்ப என்ன சொல்றாங்க, இந்த ஆலோசனை குழு கூட்டம், கொரோனா இது பண்றதுக்காக சட்டமன்ற கட்சி கூட்டங்கள்ல விஜயபாஸ்கர் உட்பட அனைவரையும் உள்ளடக்கி ஒரு குழுவை அவர் உருவாக்கியிருக்காரு, இதுவும் ரொம்ப ஒரு நேர்மறையான அம்சம் அப்படின்னு ஒரு பார்வை வச்சிருக்கிறாங்க. இந்த மூவை நீங்க ஒரு பத்திரிகையாளரா, முதலமைச்சருடைய இந்த செயல்பாடுகளை, நடவடிக்கைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, என்னை பொறுத்தளவுல வந்து இப்போ அதிகாரிகள் லெவல்ல பார்த்தோம்னா, யார் வந்து அரசியல்வாதிகளுக்கு அந்த பயந்து இல்லை என்றால் அவர்களுடைய கூட செல்வார்கள் பாத்தீங்கன்னா, இந்த ப்ரமோட்டி ஆபீசர்ஸ் ஏதோ காரணத்துக்காக அவர்களுக்கு வந்து அந்த ப்ரமோஷன் வருகிறது. அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு சர்வீஸ்ல இருக்கின்ற அதிகாரிகள், குரூப் ஒன் அதிகாரிகளை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தேர்ந்தெடுத்து அதே மாதிரி ஐஏஎஸ் என்ற அந்த இது கன்வெர்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் சாய்வு இருக்கத்தான் செய்யும். ஜென்ரலி பரவலாக பேசுறேன், நாட் ஒரு பர்டிகுலரா ஒரு இண்டிவிஜுவல் பார்த்து சொல்ல. அப்போ அதனாலதான் பல மாவட்டங்கள்ல போன ஆட்சியில பாத்தீங்கன்னா, இந்த ப்ரமோட்டி ஆபீசர்ஸ் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏனால் அவர்கள் வந்து இந்த அரசுக்கு பணிந்து போவார்கள் என்று நினைத்து கொண்டு அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அது ஒண்ணு. ரெண்டாவதாக கரப்ட் ஆபீசர்ஸ் யாரெல்லாம் வந்து அறியப்படுகின்ற கரப்ஷனில் ஈடுபட்டிருக்கிறார்களோ, இந்த ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார்களோ, ஊழலுக்கு துணை போயிருக்கிறார்களோ, இல்லை என்றால் அமைச்சர்களுக்கு ஊழலுக்கு உடந்தையா இருந்திருக்கிறார்களோ, இந்த அதிகாரிகள் வந்து அதே போஸ்ட்ல வந்து தொடர்ல பிரச்சனையே இருக்கும். என்னை பொறுத்தளவுல நீங்க குறிப்பிட்ட ராதாகிருஷ்ணோ இல்லை என்றால் நம்மளுடைய ஈஸ்வரமூர்த்தியோ அந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து இந்த சாயம் கிடையாது. ஜே ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை அவருக்கு இப்போது உடல்நலம் குன்றி இருக்கின்ற ஒரு காலமாக இருக்கிறது. இருந்தாலும் தமிழகத்துக்காக உழைத்து கொண்டிருந்தார். இந்த அளவுக்கு உழைத்த இன்னொரு அதிகாரி இருக்கானு கேட்டா நிச்சயமாக கிடையாது. இப்ப எல்லாம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆக்சிஜனுடைய பற்றாக்குறை, ஆக்சிஜனுடைய பற்றாக்குறையை பத்தி எப்ப பேச முடியும், பாக்கி இருக்கின்ற ஸ்டேட்ஸோட இல்லை என்றால் பாக்கி இருக்கின்ற அந்த நிறுவனங்களுடன் பாத்தீங்கன்னா, வேலையெல்லாம் முடித்த பிறகு தானே என்றால் காலையிலிருந்து சாயங்காலம் மட்டும் இந்த ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒண்ணு ஒத்திட்டு போயிட்டே இருக்கும். அது வந்து பிக்ஸ் பண்றதுக்கு இது வந்து என்ன, இது இது இதை என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் எல்லாம் இப்ப கம்ப்ளீட்டா அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க ஒண்ணு. ரெண்டாவது, இந்த டீன் போஸ்ட் இருக்க தகுதியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி கிடையாது. அவங்க என்ன பிரச்சனை வந்தாலும் நேரா வந்து எஸ்கலேட் பண்ணிடுறாங்க, நேரா செக்ரட்டரியிட்ட வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. இது பல காலகட்டமாக இருக்கின்ற பிரச்சனையாக நான் காண்கிறேன். அப்போ ஹோல் டே ஒன்றும் மீட்டிங்ஸ்ல இல்லைன்னா இந்த மாதிரி இப்ப எமர்ஜென்சியில செலவழிக்கின்ற இந்த அதிகாரிகள் கடைசியில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நைட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு மேலதான் பாக்கி இருக்கின்ற நிறுவனங்கள் கூட பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு கேரளா கூட அந்த ஐநாக்ஸ் விஷயத்துல பேசும்போது, அந்த கஞ்சிக்கோடுல இருந்து கோயம்புத்தூருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த பேச்சுகள் எல்லாம் முடிக்கும் போது, ஒரு நாள் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாள் வந்து அது 3 மணி ஆகுது, காலையில 3 மணி ஆகுது, மறுபடியும் ஒரு 5 மணி இல்லைனா 5:30 மறுபடியும் எழுந்து ஓட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ராதாகிருஷ்ணனுடைய உடல் அந்த நீங்க பாருங்க, அந்த விஷுவல்ஸ் பாருங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷுவல்ஸ் பாருங்க, இப்ப இருக்கின்ற விஷுவல்ஸ் பாருங்க. இந்த அளவுக்கு ஒரு அதிகாரி பணியெடுத்திருப்பாரு எனக்கு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர் பணியாற்றிருக்கிறார். அவரை மாற்றுறது என்றதுல இப்ப அது ஒரு எதேச்சியான மாற்றம், அதாவது அதிகாரிகளை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும், அதாவது ஐஏஎஸ் காரர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான், அவங்க வந்து சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. அந்த அளவில் வேண்டால் நிச்சயமாக செய்யலாம், அது தவறு கிடையாது. ஆனா இந்த காலத்துல அது செய்யக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்துமாக இருக்கிறது. சிஇஎஸ் சுப்ரமூர்த்தியினுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இதை இன்டெலிஜென்ஸ் வட்டாரங்கள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர பாக்கி இருக்கிறவர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில் வந்து இந்த இஷ்யூல வந்து இந்த ரீஜனுடைய செக்யூரிட்டி, நான் இந்தியாவுடைய செக்யூரிட்டி மட்டும் சொல்ல, தமிழகத்தினுடைய பாதுகாப்பு மட்டும் சொல்ல, இந்த ரீஜனுடைய செக்யூரிட்டியை பத்தி சொல்றேன். அந்த அளவுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு இன்னொரு நபர் இருக்கிற தமிழ்நாட்டினுடைய இன்டெலிஜென்ஸ் வரலாற்றுல இருக்கான்னு பாத்தீங்கன்னா, இல்லை என்று நான் ஆணித்தனமாக அடித்து சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு நபர்களை வைத்திருக்கிறார். அதே போஸ்ட்ல அப்கோர்ஸ் ரெடியூஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி மட்டும், அதுதான் முக்கியமான ஒரு பொறுப்பாக நான் பார்க்கிறேன். இவர் யாரையும் போய் போக்குவரத்து கொடுத்து யாருடைய முன்னாடியும் போய் நிக்கவில்லை என்றுதான் நான் அறிகிறேன்.
அப்படி இருக்கின்ற அதிகாரிகளை வைக்கிறதுல தவறு இல்லை. தவறு எங்க செய்ய முடியும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான யாரெல்லாம் உடந்தையா இருக்கிறார்களோ, ஊழலுக்கு உடந்தையா இருக்கிறார்களோ, இல்லை என்றால் ஊழலுக்கு துணைவோ இருக்கிறாளோ, இந்த மாதிரி அதிகாரங்கள் நிச்சயமாக வைக்க முடியாது. அதே நேரத்துல எதுக்கு ஒரு எதிர்கட்சிகளை கொண்ட ஒரு குழுவாக ஏன் வேண்டும் என்று பாத்தீங்கன்னா, அது ரெண்டு விஷயம் இருக்கலாம். ஒண்ணு வந்து இது இந்த குழு ஒன்னும் பெருசாக ஒன்னும் சாதிக்க போறது இல்லை. ஏனென்றால் இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்களோ அதுக்கு நேர்மாறாக பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவதாக அந்த குழு இருக்கிறதுனால நீங்க ஏதாச்சும் சஜஷன் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். ரெண்டாவதாக அதுல வந்து நீங்க பெருசாக கிரிட்டிசிசம் பண்ண முடியாது. நீங்க அந்த குழுல உறுப்பினர் ஆயிட்டீங்க அப்படின்னு, இந்த கோவிட் கண்ட்ரோல்ல உங்களுக்கும் இப்போது ஒரு இடம் இருக்கிறது, அதாவது அதிகாரிகமான ஒரு இடம் இருக்கு, ஒரு அபிஷியல் பொசிஷன் உங்களுக்கு வந்து. அரசு அரசு விமர்சிப்பதற்கு முன்னாடி தன்னைத்தானே பாத்துக்கணும். ஆமா ஆமா, இப்போ அபிஷியல் பொசிஷன் வந்துருச்சு, அதுல விஜயபாஸ்கர் இருக்காரு. இனி நீங்க வந்து இல்ல சரியில்லை அது சரியில்லைன்னு பேசிட்டு இருந்தா, இல்ல நான் அந்த செஷன் கொடுத்தேன் இந்த செஷன் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருந்தா, அது வந்து நிச்சயமா வேலைக்காது. இது கிரிட்டிசிசத்தை வந்து பிளண்ட் பண்ற ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அதை தாண்டி ஒண்ணும் இல்லை என்றுதான் என்னுடைய இதை பத்தி ஒரு கிரிட்டிசிசமாக இருக்கிறது. நீங்க இது குறித்த பார்வையை பார்த்துட்டீங்க. ஏன்னா இது குறித்து ஸ்டாலின் மீது வந்தது பார்த்தீங்களா, எல்லா கட்சியும் இடம் கொடுக்குறாரு. இன்னும் சொல்லப்போனால் குட்கா விஜயபாஸ்கர் என்று கடுமையாக ஸ்டாலினால் விமர்சிக்கப்பட்டவர் தான் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள். அதாவது அதிமுக அரசுங்கிறதையும் தாண்டி பர்டிகுலராக அவருக்கும் ஸ்டாலினுக்கும் எதிராகவே அந்த சட்டசபைக்குள்ளே கொண்டு போனது, இந்த விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது. விஜயபாஸ்கரை குறிவைத்தே இவர் பேசின சம்பவங்கள்லாம் நடைபெற்றது. இப்படிப்பட்ட நிலையில் அதே போல் கடந்த ஜெயலலிதா ஆட்சியில் அவர் திமுகவை பற்றி பேசி விஜயபாஸ்கர் கடுமையான விமர்சனங்கள் வச்சதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையில் அவர் அதை பற்றிலாம் எல்லளவும் கண்டுக்காமல் புறந்தள்ளிட்டு வாங்க கோவிடை ஒழிக்க எல்லாரும் இணைந்து செயல்படுவோம்னு சொல்லியிருக்காருன்னு தான் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக அதில் ஒரு மதியுகம் இருப்பதை வெளிப்படுத்தியிருக்கீங்க. இனி கோவிட்டை குறித்து கேள்வி கேட்கும் போது எல்லா கட்சிக்காரனரும் தங்களை பார்த்து கேள்வி கேட்கணும், எல்லா கட்சி குழுவினரும் அதில் இருக்கிறாங்கள அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்டிக்ஸ். இல்ல, இது இதுல ஒரே விஷயம் தானுங்க, கோவிட பத்தி நீங்க வந்து மறைமுகமாக செயல்பட முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு ஜிஎச்லயும் எதோ சாவு விழுந்துட்டு இருக்கிறது என்றது எஃபி லெவலே நமக்கு சக்கரவாணி போட்டு காட்டிட்டாரு. அதாவது ஒரு இன்டர்னல் ரிவ்யூ மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது, அதை வந்து எவ்வளோ அறிவு இருந்தா ஒருத்தர் வந்து அது எஃபி லைவ்ல போடுவாருன்னு யோசிச்சு பாருங்களேன். அப்ப கோயம்புத்தூர்ன நிலை வந்து உலகத்திலேயே தெரியுது. மூர்த்தின்னு இன்னொரு நல்ல வித்வான் இருக்கிறாரு, மதுரையில அமைச்சரா இருக்கிறாரு. அவரு வந்து ஏறத்தாழ செல்லூர் ராஜூர் ரேஞ்சில செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மூணு நாள்ல கொரோனா கட்டுப்பாட்டுக்கு வருகின்ற அனைத்து யுக்திகளையும் கையாண்டிருக்கோம்னு சொல்றாரு. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் கொரோனாவை பற்றின தகவல் வந்து ஓபன் போறதுல தான் இருக்கிறது, எல்லா இடத்துலயுமே இருக்கிறது. நீங்க இதை மறைத்து விட முடியாது. ஏனென்றால் மயானங்களுக்கு எவ்வளவு சடலங்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறதோ அது ஒரு அதுதான் ஒரு பேராமீட்டராக ஒரு மெஷராக இருக்கும். அப்ப நீங்க மறைத்து விட முடியாது. அடுத்தது என்ன செய்ய முடியும், இருக்கிறவர்கள் எல்லாம் கொண்டு வந்து எப்படி இதை கண்ட்ரோல் பண்றதுன்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்க செய்ய முடியும். அதான் செஞ்சிருக்காங்க. இப்ப அடுத்ததாக ஸ்டாலினுக்கு முன்னாடி ஒரு கேள்வி எழுந்துச்சுன்னா அதை ஆன்சர் பண்ண வேண்டிய பொறுப்பு, அதுக்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு விஜயபாஸ்கர் கூட இருக்கிறது, அந்த கமிட்டியில் இருக்கின்ற விஜயபாஸ்கருக்கும் இருக்கிறது. அப்ப அடுத்த பிரஸ் மீட்ல வந்து ஸ்டாலின் உட்காரதுக்கு பிற இந்த இவர்களை எல்லாம் உட்கார வைக்கலாம், நல்ல பிரீஃபிங் கொடுத்து எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாரும் சேர்ந்து பதில் அளிக்கட்டுமே. இப்ப வந்து இருக்கிற கிரிட்டிசிசமே வந்து அதிமுக அந்த வெப்சைட் இது என்னது வாட்ஸ்அப் தளங்கள் எல்லாம் வர்றது என்னன்னா, ஸ்டாலின் தான் இத்தனை பேரை கொண்டாங்க இத்தனை பேரை கொண்டாரு இவர் தான் இதுக்கு பொறுப்புன்னு எல்லாம் வருது வந்து கொண்டிருக்கிறதுல. இது இப்ப யார்கிட்ட கேட்க வேணும் கேட்டீங்கன்னா விஜயபாஸ்கர் கிட்ட தான் அவங்க எல்லாம் கேட்க வேணும். விஜயபாஸ்கர் கிட்ட மட்டும் கிடையாது, இப்போ வந்து அந்த நயனார் ஜெயன்மூர்த்தி கூட இருக்காரு. ஆமா, அவங்ககிட்ட எல்லாம் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி வந்து ஸ்டாலின் கிட்ட மட்டும் கேட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ற ஒரு நிலை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த அதாவது இது ஓகே, இந்த மேட்டரில் நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஒரு இன்னும் சொல்லப்போனால் நுட்பமாக பார்க்க வேண்டிய ஒரு புதிய அணுகுமுறையாக நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை, இப்போ இந்த ஆட்சி தொடங்கினதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களை ரொம்ப கண்ணியமாக நடத்தி அந்த பதவியேற்பு விழாவில் நடத்தினதாக இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்து எதிர்கட்சியினரை நான் ரொம்ப அரவணைச்சு தான் செல்ல போகிறேன்னு அவர் சொன்னதாக இருக்கட்டும், விஜயகாந்த் அவர்களை போய் உதயநிதி அவர்கள் சந்தித்து வந்ததாக இருக்கட்டும், ஒரு மாதிரி இங்கே பாருங்கள் நம்ம எல்லாம் அதை கட்சிங்கிறதெல்லாம் மறந்து நம்ம செயல்படுவோம் அப்படின்னு தொடக்கத்திலிருந்தே அந்த கடந்த 10 நாட்களாகவே யாரையும் விமர்சன அரசியலில் நான் ஈடுபட விரும்பலை அப்படின்னாரு. பிஜேபியிடமிருந்து கூட வாழ்த்து வந்தபோது கூட அவங்க ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினப்ப யூனியன் கவர்மெண்ட்டு ஒன்றிய அரசுன்னு அந்த வார்த்தை மூலமாக தான் தன்னுடைய அரசியலை செஞ்சாரோலே இண்டிவிஜுவல் அட்டாக்குங்க மாதிரி போகலைன்னாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக பலரும் இதை பார்க்குறாங்க. சரி, எல்லா கட்சியினரையும் சரி நான் அரவணைச்சு பண்ணுறேன், வாங்க எதுவாக இருந்தாலும் நம்ம எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசுவோன்னு அவர் முடிவெடுத்ததாக தான் எல்லோரும் பார்க்குறாங்க இந்த மாதிரியான நடவடிக்கைகளை. அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே ஸ்டாலினுக்கு எதிராக இபிஎஸ்க்கு ஆதரவாக இருந்த பல போலீஸ் அதிகாரிகளையும் அவர் சேர்த்துருக்காரு, அந்த பழைய விஷயங்கள்லாம் அவர் மனசில் வச்சுக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் தொடர்ச்சியாக வருது.
நிச்சயமா இதுல வந்து ஒரு அணுகுமுறை வந்து ஸ்டாலினுடைய அணுகுமுறை அப்படிதான் இருக்கிறது. அது ஏன் அப்படி இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியாகத்தான் படுகிறது. இப்ப வந்து யார் ஆட்சியில் இருக்கா, முக ஸ்டாலின் ஆட்சியில் இருக்காரு, யாரு வந்து அவரை குறை சொல்ல முடியும், எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் குறை சொல்ல முடியும். அப்போ இந்த ஒரு கொரோனா காலத்தில் இதுதான் எடப்பாடி செய்ய தவறிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். இந்த கொரோனா காலத்துல வந்து என்ன செய்ய வேண்டும், அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், அது ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஒரு பெருந்தன்மையாக கூட மக்கள் பார்ப்பார்கள். இப்ப கேரளாவில் என்ன நடந்திருக்குது, இப்போ வந்து கேரளால வந்து யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் UDF என்கின்ற காங்கிரஸ் லீட் செய்கின்ற அந்த ஃப்ரண்ட் என்ன செய்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து இருக்கின்ற அனைத்து பணிகளும் ஒத்துழைப்பு வழங்கி கொண்டுதான் இருக்கிறார், வேற வழி கிடையாது. இந்த கொரோனா காலத்துல போய் நீங்க அரசியல் பண்ணீங்கன்னா அது மக்களுக்கு புரிந்து போகும். அப்புறம் நீங்க இப்ப வெள்ளம் வந்த போது முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் வேட்டியை முடிச்சுக்கிட்டு தண்ணியில நின்ன காட்சிகளை பார்த்தோமே, இந்த கடும் 3 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளம் வந்தப்ப ரெண்டு பேருமே ஒரே சைக்கிள்ல போய் ஒரே கார்ல போய் பார்த்த காட்சியெல்லாம் கேரளால அந்த மாதிரி நடக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெரிய அதிசயமா எனக்கு தெரியல. தமிழ்நாட்டுலதான் இல்ல, அதுவும் அரசியல் தான் சொல்றேன். அங்க வந்து கேரளாவில் இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுமைகளை வந்து யாரும் வளர விட மாட்டார்கள். யாரும் வந்து இப்போ ஒரு ஒரு நபர் வந்து பியாண்ட் கிரிட்டிசிசம் என்று யாரும் பார்க்க மாட்டார்கள். அதாவது ஒரு கருணாநிதியோ ஒரு ஜெயலலிதாவை பத்தி நம்ம விமர்சனம் வைக்க கூடாது. இன்றைக்கு நரேந்திர மோடியை விமர்சனம் செய்யறவங்க எல்லாம் ஜெயிலில் அடைக்கிறாங்க இல்லையா, அது வந்து கேரளாவில் நடக்குது. நாளைக்கு வந்து பினராயி விஜயனை பத்தி யாரை எவ்வளவு கொச்சையா ஒரு பதிவு போட்டா கூட அதுல வந்து அவர்னால அரெஸ்ட் பண்ண முடியாது, அரெஸ்ட் பண்ண அவரை கேரளமே பத்தியறின்ற ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்போ அதனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கேரளா இருக்கின்ற அதே பாணிதான் பல மாவட்ட மாநிலங்கள்ல வந்து இன்னைக்கு கடைபிடிக்கக்கூடிய அந்த ஒரு அதை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். மகாராஷ்டிரில கூட பார்த்தோம், பிஜேபியை தவிர்த்து இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் வந்து இன்னைக்கு உத்தவ் தாக்கரேக்கு எதுக்கு ஏன் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், இன்னைக்கு பெரும் வெள்ளம் வருகிறது அங்கே. அதே நேரத்துல வந்து தொற்று அந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறது. பிஜேபியை தவிர அதாவது பட்னவிஸ் என்ற ஒரே ஒரு நபரை தவிர பாக்கி இருக்கின்ற அனைவரும் வந்து இன்னைக்கு அந்த அரசாங்கத்தோடு ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ எங்க பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பிஜேபி மட்டும் தான் பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து 3 பேரை வந்து பெங்கால் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பிஜேபியினுடைய அந்த தூண்டுதலின் பேரில் தான் என்றுதான் வைக்க வேண்டும். ஏன்னா சிபிஐக்கு இன்னைக்கு அரெஸ்ட் வேண்டிய பயணம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க கிரிமினல் கோர்ட்ல போய் நீங்க தாக்கல் செய்தா போறோம். கோர்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் கூட பாத்திருக்கோம், ஜெயலலிதாவை எப்ப அரெஸ்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா மதுரா ஹைகோர்ட் கேட்ட பிறகுதான் ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்றாங்க 96ல. அப்ப அதே மாதிரிதான் இன்னைக்கு பெங்கால நடந்திருக்கின்ற அவலம்னு பாத்தீங்கன்னா 3 அமைச்சர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்பிரசியமா இந்த போன் டாப்பிங் வச்சு பண்ணிருக்காங்க. அதுல முன்ன ஃபர்ஸ்ட் போக வேண்டிய ஆளுகள் எல்லாம் முகுல் ராய், அப்புறம் ஹேமந்தா பிஸ்வா சர்மா இருக்காங்க. ஆமா, அது ஒரு அணுகுமுறை. அது அதே ஏறத்தால அதே அணுகுமுறை தான் தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல இருந்தது. அதாவது எதிர்கட்சி கிடையாது, எதிர்கட்சியாக ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அந்த அணுகுமுறை மாறி இருக்கிறது. இது வந்து தமிழக மக்களுடைய ஒரு நலனுக்காக தான் என்று நான் கருதுகிறேன். இதை இதிலும் ஒரு அரசியல் இருக்கிறது, அதை நாம் உணர்ந்திருக்கத்தான் வேண்டும். அவ்வளவுதான், அந்த அளவுக்கு அரசியல் இருக்கிறது, நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இன்றைய அரசியல் சூழல் குறித்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி.